ரியலைஸ் பண்ணாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் ரியலைஸ் பண்ணினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த போதனைகளுக்கு அவர்கள் செவிசாய்த்து உள்ளத்தில் எடுத்தார்கள். எனவே சேஞ்சஸ், அவர்கள் உலகத்தை ஒதுக்கி வாழ என்று சொல்லவில்லை. நீ ஒரு ஒரு அதாவது உலகத்தில் எதையும் அனுபவிக்க கூடாது, உலகத்தில் உள்ள இன்பங்களை நீ நுகரக்கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை. அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயன் கூறப்பட்டவர், வீட்டில் வேலைக்காரர்கள் வைத்திருந்தார். ஆனால் உலகத்தை வைக்க வேண்டிய இடத்தில் தான் வைத்தார்கள், உள்ளத்தில் தூக்கி உலகத்தை வைக்கவில்லை. உலகத்திற்காக தீனை அவர்கள் இரண்டாம் கட்டத்திற்கு தள்ளவில்லை. இப்போ நமக்கு எல்லாம் மார்க்கம் பேசுவோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தீன் முடிஞ்சு, அங்கே குர்ஆன் வராது ஹதீஸ் வராது. நல்ல குர்ஆன் ஹதீஸ் தான், நாங்கள் குர்ஆன் ஹதீஸோடு வாழ்பவர்கள் என்று சொல்லுவோம். பிஸ்னஸில் லாஸ்ட் ஆகணும், குர்ஆன் ஹதீஸ் வராதாங்க. அதுக்கப்புறம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் இல்லை, எப்படி இதுக்குள்ளே இந்த ரிக்கவர் ஆகலாம், எப்படி கடன் வாங்கலாம், என்ன ரூட்டையாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர வேண்டும், மார்க்க அடிப்படை என்பது இருக்காது அந்த நேரத்தில். ஆனால் சலஃபு சாலிஹீன்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உபதேசங்களை எல்லாம் உள்வாங்கினார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் ஏமாந்து போகவில்லை. உண்மையிலே நாம் நிதானமாக சிந்தித்து பார்த்தால் இந்த உலகத்தில் எது உண்மை சகோதர சகோதரிகளே, எது உண்மை, எது நிரந்தரம்? ஒன்றும் உண்மை இல்லை, ஒன்றும் நிரந்தரம் இல்லை. இப்போ சின்ன குழந்தைகளாக வாழ்கிறோம், பிறகு பார்த்தால் பருவ வயது அடைகிறோம், அதுக்கு பிறகு வாலிபம், அதுக்கு பிறகு திருமணம், அதுக்கு பிறகு பெற்றோர், அதுக்கு பிறகு முதுமை. சில நேரங்களில் நிறைய வசதி இருக்கிறது, பிறகு அந்த வசதி இல்லாமல் போகிறது. நிறைய நட்புகள் உறவுகள் சுற்றி இருக்கின்றன, பிறகு பார்த்தால் அவர்களை காணவில்லை. நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறோம், ஸ்மார்ட்டாக இருக்கிறோம், பிறகு நோய். ஒன்றுமே நிரந்தரம் இல்லை உலகத்தில். உண்மையிலே உலகத்தை அல்லாஹ் எதற்காக படைத்திருக்கிறான் என்றால், நம்ம இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக உலகத்தை படைக்கவில்லை. உலகத்தை ஒரு சோதனை களமாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எல்லாருக்கும் சோதனை, முஸ்லீம்களுக்கும் சோதனை, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சோதனை. அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். உலகம் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு முஃமினை பொறுத்தவரையில் சிறை கூடம் போன்று தான் இருக்கும், சிறைச்சாலை போல. ஒரு காஃபிருக்குத்தான் அது சுவனமாக இருக்கும். காஃபிருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் என்றால், உலகத்தை என்ஜாய் பண்ண வேண்டும், உலகத்தை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு அடுத்த லைஃப் இல்லை. ஒரு 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 60-70 வருடம் வாழ்ந்த ஒருவனை அழைத்து உன்னுடைய அடுத்த ஸ்டெப் என்ன கேளுங்க, ஈமான் இல்லாத ஒருவன் அழைத்து, அவனுக்கு அடுத்த ஸ்டெப் இல்லை. சும்மா ஒரு தத்துவமாக சொல்லுவான், நான் மறுபிறவி எடுப்பேன் ஏதாவது சொல்லுவான், ஆனால் ரியலாக அவனுக்கு அடுத்த ஒரு கட்டம் இல்லை. ஆனால் நாம் அப்படி அல்ல. அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய ரஹ்மத் என்றால், அடுத்த கட்டம் ஒன்று நமக்கு இருக்கிறது. நாம் எல்லோரும் உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறோம், மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்று. அதனால்தான் நாம் ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ முயற்சி செய்கிறோம். கபருடைய வாழ்வல் ஹயாத்துல் பர்சகியா என்கிற ஒரு வாழ்வு, உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறோம். அங்கே மலக்குகள் வருவார்கள், எழுப்பி உட்கார வைப்பார்கள், கேள்வி கேட்பார்கள், அதற்குள் நிம்மதியான தூக்கம் இருக்கிறது அல்லது அதற்குள் சோதனை இருக்கிறது, வேதனை இருக்கிறது என்பதையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். உலகம் அழியும் என்பதையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அரசாத்துல் கியாமா என்கிற ஒரு திறந்த வழியில் அல்லாஹு தஆலா எல்லோரையும் ஒன்று சேர்ப்பான், நிர்வாணமாக எழுப்புவான். உடம்பிலே ஆடை இருக்காது, காலிலே செருப்பு இருக்காது, ஓடி ஒதுங்குவதற்கு மரங்கள் இருக்காது, கட்டிடங்கள் இருக்காது. அந்த நேரத்தில் மலக்குகள் அணி அணியாக நிற்கும் போது அல்லாஹ் வருவான், வந்து ஒவ்வொருவராக அவனுடைய நீதிமன்றத்திற்கு அழைத்து விசாரணை செய்வான். அந்த நேரத்தில் வாய்களுக்கு முத்திரையிடப்படும், கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். இதெல்லாம் நம்முடைய அகீதாவிலே, ஈமானிலே உறுதியாக இருக்கிற அம்சங்களாகும்.
ஆனால் அந்த ஈமான் கூடும் குறையும் என்கிற அடிப்படையில் இப்போது நம்முடைய நிலைமை அந்த குறைதல் என்கிற நிலையை நோக்கி வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது. அது காரணம் ஃபித்னாக்கள். அதே காரணம் இந்த துனியாவை பற்றிய, இந்த உலகத்தை பற்றிய சரியான புரிதல்கள் நம்முடைய சிந்தனையிலிருந்து போய்க் கொண்டிருப்பதாகும். உண்மையிலே உலகம் ஒன்றும் இல்லை, உலகம் போலியானது, உலகம் ஏமாற்றக்கூடியது. அதை டெய்லி வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம், ஆனால் புரியாமல் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு சின்ன பயணம் போய்க் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு ஆடு, காது வெட்டப்பட்ட செத்த ஆடு கிடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அப்படி சஹாபாக்கள் அப்படி நிற்கும்போது அந்த ஆட்டை அதனுடைய காதிலே பிடித்து தூக்கி சஹாபாக்களிடம் கேட்டார்கள், இதை யார் ஒருவர் ஒரு திர்ஹம், ஒரு வெள்ளிக்காசு தந்து வாங்குவார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், யார் சொல்ல, இது உயிரோடு இருந்தாலே யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அரபிகள் காது வெட்டப்பட்ட ஆட்டை வாங்க மாட்டார்கள், அதற்கு முக்கியத்துவமும் இல்லை அவர்களிடம். இப்போ உயிரோடு இருந்தாலேயே பெருமதி இல்லாத இந்த ஆட்டை போய் ஒரு திருகத்திற்கு யாராவது வாங்குவாரா என்று கேட்டால் யார சொல்லலாம், யார் தான் வாங்க போகிறார் என்று கேட்டார்கள். இப்போ அவ்வளவு கேவலமானது அந்த ஆடு என்கிற கருத்தை சஹாபாக்கள் சொன்னபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொல்கிறது சரிதான், இதுக்கு யார்கிட்டையும் இதுக்கு பெருமானம் இல்லை, இதைவிட கேவலமானது தான் இந்த உலகம் அல்லாஹுடைய பார்வை. இந்த உலகத்துக்கு அல்லாஹ் எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல. மறுமையில் அன்புள்ள சகோதர சகோதரிகள், அல்லாஹ் எல்லாம் வைத்திருக்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய இந்த சுட்டு விரலை கடலில் இப்படி தாட்டு அமுழ்த்தி வெளியே எடுத்து இப்படி பார்க்கிறீர்கள், பார்த்தா அதில் இருந்து என்ன வரும், ஒரு இரண்டு ட்ராப்ஸ் தண்ணி வரும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உங்களுடைய அந்த விரலிலிருந்து வடிகிற நீர் இருக்கிறது இந்த கடலுக்குள்ள, நீங்கள் கையை விட்டு எடுக்கும்போது உங்களுடைய விரலிலிருந்து வடிகிற நீரை விட அற்பமானது தான் அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகம் என்று சொன்னார்கள். மறுமையோடு கம்பேர் பண்ணும்போது, மறுமையோடு ஒப்பிடுகிற போது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை, மறுமை நிரந்தரமானது. வலல் ஆஹிரத்து ஹைருன் லகமினல் ஊலா, இந்த உலகத்தை விட மறுமை தான் உனக்கு சிறந்தது. வல் ஆஹிரத்து ஹைருன் வ அபகா, மறுமைதான் சிறந்ததும் நிரந்தரமானது. அல்லாஹ் நம் அனைவரையும் சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுவர்க்கத்தில் எல்லாம் இருக்கிறது, இது நம்முடைய ஈமான். சுவர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம், அதில் கடுகளவு கூட நமக்கு சந்தேகம் இல்லை, அல்ஹம்துலில்லா. அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹ் எல்லாம் வைத்திருக்கிறான். ஒவ்வொருவரும் சுவர்க்கத்திற்கு நுழையும் போதே குழந்தைகளாக நுழைவதில்லை, குழந்தைகளாக அல்லாஹு தஆலா சிலரை சுவர்க்கத்திற்கு வைத்திருக்கிறான். அவர்கள் போக இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை மனிதர்களும் சுவர்க்கத்திற்குள் நுழையும் போது வாலிபர்களாகத்தான் நுழைவார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது, ஆரோக்கியமானவர்களாக நுழைவார்கள், எல்லோரும் ஹெல்த்தியாகத்தான் இருப்பார்கள், எந்த நோயும் கிடையாது. ஈவன் பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை கூட சுவர்க்கத்தில் இருக்காது. சுபஹானல்லாஹ், எல்லாம் முழு டீட்டெயில்ஸாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு அங்கே நோய் இருக்காது, சளி பிரச்சனை இருக்காது, யூரின் போக வேண்டும் என்ற இஷ்யூ இருக்காது, டாய்லெட் போக வேண்டும் என்கிற இஷ்யூ இருக்காது. சுவர்க்கத்திற்குள் நீங்கள் வாலிபர்களாக நுழைவீர்கள், ஆரோக்கியமாக நுழைவீர்கள். அடுத்தது, அழகாகவே எல்லோரும் இருப்பீர்கள், ஆண்களும் பெண்களும் அழகாகவே இருப்பீர்கள். அடுத்தது, சுவர்க்கத்தில் வலக்கும் ஃபீஹா மா தஷ்டஹி அம்ஃபுஸுக்கும், நீங்கள் கேட்பது, நீங்கள் ஆசைப்படுவது எல்லாம் சுவர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சுபஹானல்லாஹ், வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் கேட்பது எல்லாமே சுவர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும், ஆசைப்படுவதும் கிடைக்கும், கேட்பதும் கிடைக்கும்.
அந்த சுவர்க்கத்தில் ஃபீஹா மா லா அய்னுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த ஒரு உள்ளமும் கற்பனை பண்ணிருக்காத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப சுவர்க்கம் என்பது உண்மையானது, அன்னல் ஜன்னத் ஹக்குன், நிச்சயமாக சுவர்க்கம் என்பது உண்மையானது, சுவர்க்கம் நிரந்தரமானது. அந்த சுவர்க்கம் தான் இந்த உலகத்தில் அல்லாஹுவையும் மறுமையையும் ஈமான் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய இலட்சியமாகும். அதுக்காகத்தான் அவன் இந்த உலகத்தில் வாழ்வான், அதற்காக வேண்டித்தான் கற்பான், அதற்காக வேண்டித்தான் தொழில் செய்வான், அதற்காக வேண்டித்தான் திருமணம் முடிப்பான், அதற்காக வேண்டித்தான் குழந்தை பெறுவான், அதற்காக வேண்டித்தான் உலகத்திலே வியாபாரம் செய்வான், அதற்காக வேண்டித்தான் தூங்குவான், அதற்காக வேண்டித்தான் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவான், அதற்காக வேண்டித்தான் சாப்பிடுவான். இந்த மூமினுடைய சிந்தனை எப்போது பார்த்தாலும் சுவர்க்கம் 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 என்பதாகவே இருக்கும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. ஆனால் நம்முடைய நிலைமை என்னவென்றால் மாறி போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போது துனியா 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 என்று இருக்கிறது. பணம் பணம் பணம், செல்வாக்கு செல்வாக்கு, பதவி பதவி, ஈகோ ஈகோ, பிரஸ்டீஜ் பிரஸ்டீஜ், கௌரவம் கௌரவம், நான் நான் என்னுடைய என்னுடைய என்கிற ஒரு மாற்று இலக்கை நோக்கி நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையில் போனால் தோல்வி அடைந்து விடுவோம். அல்லாஹு தஆலா அந்த மோசமான நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் எல்லோரையும் பாதுகாப்பானாக.